ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்துக்காட்டு 1.1. ஒரு கூலும் மின்னோட்ட மதிப்புடைய எதிர் மின்துகளிலுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. இப்போ குவாண்டம் ஆக்குதல் விதியின்படி நமக்கு என்ன தெரியும், கியூ ஈக்குவலன் டு என்இன்னு தெரியும். கியூனா சார்ஜு, என்னன்னா எத்தனை துகள்கள் இருக்கோ அதனுடைய எண்ணிக்கை, ஈங்கிறது எலக்ட்ரானுடைய சார்ஜ் இல்லையா. இங்கே எதிர் மின் துகளில் உள்ள அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால கியூவோட வேல்யூ நெகட்டிவில் தான் இருக்கும். எலக்ட்ரானுங்கும்போது இயோட வேல்யூ நெகட்டிவ். அப்போ என் ஈக்குவலன் டு மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும், என் ஈக்குவலன் டு கியூ டிவைடட் பை இ மட்டும்தான் இருக்கும். அடுத்து சார்ஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 கூலும். இப்போ 1 கூலும் டிவைடட் பை எலக்ட்ரானோட மதிப்பு 1.6 × 10⁻¹⁹. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 6.25 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்கள். என் எதனோட வேல்யூவாக இருக்கும், எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கோ அதனுடைய மதிப்பு.